நேயர்களுக்கு வணக்கம். சயன சுகம் அல்லது தூக்கம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். சயன சுகம் என்பது பொதுவாக இல்லற வாழ்க்கை தொடர்புடைய தூக்கம், கணவன் மனைவி படுத்து உறங்கும் கட்டில் சுகம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக தூங்குவதற்கும் 12 இடம் பலம் சொல்லும். சயன சுகத்திற்கும் சாதாரண தூக்கத்திற்கும் தூக்கம் என்பதுமே ஒரு சுகம்தான். படுத்தவுடன் தூங்குவது ஒரு நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். அடுத்து சயன சுகம் என்பது நல்ல கனவுகள் வருவதும், கெட்ட இடமாக இருந்து 12 இடம் கெட்ட இடமாக இருந்தால் அசுப கனவுகள் வந்து மனதை கலக்கமடைய செய்யும் என்பதும் ஒரு பொதுவான கருத்து. எனவே இல்லற வாழ்க்கைக்கு உரிய சயன சுகம் சாதாரணமாக மனிதன் படுத்து தூங்கும் சயன சுகம், தூக்கம் போன்றவற்றிற்கெல்லாம் ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 12 இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 இடம் என்பது இந்த ராசி உதாரண ராசி சக்கரம். உங்களுடைய ஜாதகத்திலே லக்கினத்திற்கு மேலே இருக்கக்கூடிய 12 இடத்தை பார்த்து அதனுடைய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 12 இடம் படுக்கை சுகத்தையும் தரும், அடுத்து தூக்கத்தையும் தரும். 12 இடத்து கிரகம் 12 இருந்தால் அதிகமான நல்ல தூக்க சுகத்தை அந்த ஜாதகன் பெறுவார். ஓடும் பசிலே உறங்குவான் என்று கூட சில நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஸ்களிலே பயணம் செய்யும் போது நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். பக்கத்திலே அமர்ந்திருப்பவர் தூங்கி தூங்கி அருகிலே இருப்பவர் தோல் மீது சாய்வார். இவ்வாறான நிலையெல்லாம் நாம் கண்கூடாக அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இவ்வாறு அமையப்பெற்றவர்கள் எல்லாம் 12 இடம் சுத்தமாக இருந்து 12 இடத்துக்கு ரகம் தீதுபடாமல் இருப்பவர்கள் எல்லாம் இவ்வாறான தூக்க சுகத்தை பெறுவார்கள். அடுத்து நல்ல கனவுகளும் அவர்களுக்கு வரும். மனதுக்கு அமைதி மகிழ்ச்சி தரக்கூடிய சுப கனவுகளும் அவர்களுக்கு ஏற்படும் என்றும் சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 12 இடத்துக்கு ரகம் 12 உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் இல்வாழ்க்கை தூக்கத்திலே அதிகமான சுகத்தை பெறுவார். ஜாதகியாக இருந்தாலும் சரி, ஜாதகனாக இருந்தாலும் சரி, 12 இடத்துக்கு ரகமே உச்சம் பெற்றிருந்தால் மிக உன்னதமான நல்ல இல்வாழ்க்கை தூக்கத்தை தரும். அடுத்து 12 இடமும் 9 இடமும், 9 இடம் என்பது யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம். 12 இடம் 9 இடம் பல்வேறு காரகங்களை சொல்லும். ஆனால் இந்த தலைப்பிலே நான் தூக்கத்தை பற்றி மட்டும் பேசுவதால் தூக்கத்தை பற்றி மட்டும்தான் விளக்குகிறேன். 9 இடம் பாக்கியஸ்தானம், யோகஸ்தானம் 12 இடத்து அதிபதியோடு நல்ல ஒரு தொடர்பு, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் ஒரு அமைப்பு. 12 இடத்து அதிபதியும் 9 இடத்து அதிபதியும் 9 இணைந்திருந்தாலும், அல்லது 12 இணைந்திருந்தாலும், அல்லது 9 இடத்து கிரகமும் 12 இடத்து கிரகமும் வேறு ராசிகளிலே நட்பு ராசிகளிலே அமர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், அல்லது 12 இடத்து கிரகமும் 9 இடத்து கிரகமும் ராசிகளை மாறி உட்கார்ந்து அது பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல நிம்மதியான சயன சுகத்தையும் தூக்கத்தையும் ஜாதகர் பெறுவார் என்று ஆதிகால மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 12 இடத்து கிரகம் 4 இடமான சுகஸ்தானத்தோடு ஒரு தொடர்பு. 4 இடம் என்பது சுகஸ்தானம். ஆக சுகத்துக்கு உரிய வாகனங்கள், கல்வி, சொத்து, சொந்த வீடு போன்றவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம்
சுகஸ்தானத்தோடு 12ஆம் இடத்துக்கு ரகம் தொடர்பு கொண்டாலும் அல்லது 4ஆம் இடத்துக்கு ரகம் 12ஆம் இடத்துக்கு ரகத்தோடு தொடர்பு கொண்டாலும் தொடர்பு சம்பந்தம் என்பது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது அல்லது ஒருவரை ஒருவரும் இருவரும் ஒரு நாளிலோ அல்லது 12இலோ அமர்வது அல்லது இருவரும் பரிவர்த்தனை பெறுவது 4ஆம் இடத்து அதிபதி 12இலும் 12ஆம் இடத்து அதிபதி 4இலும் பரிவர்த்தனை பெறுவது இவ்வாறான அமைப்பை பெற்றிருந்தாலும் ஜாதகனுக்கு இல்லற வாழ்வு வாழ்க்கை தூக்கம் சிறப்பாக இருக்கும். சாதாரணமான தூக்கமும் சிறப்பாக இருக்கும். இவ்வாறான நிலையிலே இந்த 4ஆம் இடத்துக்கு ரகமும் 9ஆம் இடத்துக்கு ரகமும் 12ஆம் இடத்துக்கு ரகத்துக்கு நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். இவ்வாறான அமைப்பு உடையவர்கள் எல்லாம் சிறந்த இல்லற வாழ்க்கை தூக்கத்தையும் நல்ல சுகபோகங்களையும் வாழ்க்கையிலே பெற முடியும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு ரகம் நீசம் பகை பெற்று இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு ரகம் மற்ற மறைவு ஸ்தானங்களாக 3, 6, 8 இருந்தாலும் விபரீத ராஜயோகம் தரும் என்று சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட தூக்கம் இல்லற வாழ்க்கை தூக்கம் கெடும். தூக்கத்துக்கு அது சம்பந்தமில்லை. ஒரு கிரகம் ஒரு ராசியிலே ராஜயோகமும் தரும். அதே கிரகம் பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்கு தோஷத்தையும் தரும். தூக்கத்தை பொறுத்தவரையிலே தோஷத்தை தரும். ஆனால் மறைவுஸ்தான கிரகம் மற்றொரு மறைவுஸ்தானத்திலே இருக்கும் போது விபரீத ராஜயோகத்தையும் தரும். அதற்கு இந்த இரண்டையும் தருவதற்கு அந்த கிரகத்துக்கு உரிமை இருக்கிறது என்று ஜோதிட ஆதிகால மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 12ஆம் இடத்து கிரகம் நீசம் அஸ்தமனம் வக்ரகம் போன்ற நிலைகளை பெற்றாலும் நிம்மதியான தூக்க குறைவு இருக்கும். இல்லற வாழ்வுக்கு உரிய சயன சுகம் இடையூறாக அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது கடக லக்கினம் சிம்ம லக்கினக்காரர்களை தவிர இதர லக்கினக்காரர்களுக்கு 12இலே செவ்வாய் இருப்பது கலத்தர தோஷம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான தோஷ அமைப்பை பெற்றவர்களுக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை எளிதாக அமையாது. காலதாமதமாகும். காலதாமதமாகி திருமணம் நடந்தாலும் கூட அது நல்ல சுகமான சயன சுகத்தை தராது, தூக்கத்தை தராது. அதன் மூலம் பல்வேறு இடையூறுகளையும் சங்கடங்களையும் ஜாதகர்கள் அனுபவிக்க நேரிடும் என்றும் கூட விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே அசுப கிரகங்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக தூக்கம் சரியாக இருக்காது. இல்லற வாழ்க்கு தேவையான சயன சுகமும் திருப்திகரமாக அமையாது. இவ்வாறான அமைப்பிலே அந்த அசுப கிரகங்களை குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்தால் ஓரளவுக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் சயன சுகத்தையும் அவர்கள் பெற முடியும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 12ஆம் இடத்துக்கு ரகம் தீதுபடாமல் இருக்க வேண்டும். 12ஆம் இடம் தீதுபடாமல் இருக்க வேண்டும். ஒரு நீசகிரகம் 12இலே இருந்தாலும் அல்லது பகைக்கிரகம் 12இலே இருந்தாலும் இவ்விதமான குறைபாடுகளை கண்டிப்பாக ஜாதகர்களுக்கு தரும். சுபகிரகங்கள் 12இலே இருந்தால் சயன சுகத்தை பொறுத்தவரையிலே ஒரு அரசனை போன்ற நல்ல மலர்கள் தூவிய மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ஜாதகம் பெறுவான் என்றுதான் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் நிறைமதி இருந்தாலும் அல்லது சுக்கிரன் இருந்தாலும் உயர்தரமான தூக்க பலன்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதர விஷயங்களை பற்றி நான் விளக்கவில்லை. தூக்க சுகத்தை பற்றித்தான் விளக்குகிறேன். 12ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் புதன் நிறைமதி அல்லது வளர்மதி போன்ற சுபகிரகங்கள் இருக்குமானால் நல்ல அரசனை போன்ற வசதி மிக்க மெத்தையிலே மலர்கள் தூவிய மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய ஒரு நல்ல அரிய பெரிய யோகத்தை அந்த ஜாதகன் பெறுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார்.
ஒரு அசுப கிரகம் 12 இருந்து குரு சுக்கிரன் பார்த்தாலும் ஓரளவுக்கு மட்டும்தான் சுகத்தை ஜாதகன் பெற முடியும். அது பெரும்பாலும் ஜாதகர்களும் ஜாதகியும் கூட வேறு வேறு இடங்களிலே உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலைகளாக கூட அமையலாம், எப்போதாவது சந்திக்கக்கூடிய நிலைகளாக கூட இருக்கலாம். ஆக குரு சுக்கிரன் பார்த்தால் 12 நல்ல சயன சுகம் கிடைக்கும் என்றுதான் பொதுவாக ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சயன சுகம் என்பதும் தூக்கம் என்பதும் மிக அத்தியாவசியமான ஒரு நல்ல பலன். அதன் மூலம் ஜாதகர் நிம்மதியான இல்வாழ்க்கையையும் நல்ல படுத்து உறங்கும் தூக்க சுகத்தையும் தரும். தூக்க சுகம் என்பது ஆரோக்கியங்களை அகற்றும். ஒரு நோயாளி கூட மருத்துவமனைக்கு சென்றால் அந்த நோயை குணப்படுத்த மருத்துவர்கள் அந்த நோயாளியை நிறைய நேரம் தூங்க வைப்பதற்குரிய மாத்திரைகள் அல்லது ஊசிகளை போட்டு தூங்க வைப்பது வழக்கம். அது காரணம் நல்ல தூக்கம் ஒரு சுகத்துக்கு அது பயன்படும் என்ற காரணத்தினால்தான். நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே தூக்க சுகத்தை ஒரு ஜாதகர் பெற வேண்டுமானாலும் சயன சுகத்தை ஒரு ஜாதகர் பெற வேண்டுமானாலும் 12 இடம் சுத்தமாக இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும். அல்லது 12 வீட்டு கிரகம் உச்சம் முதலான ஒரு பெரிய அமைப்பை நல்ல அமைப்பை பெற வேண்டும். 12 இடத்து கிரகம் 12 உச்சம் பெற்றால் முதுமை காலம் ஆனாலும் கூட இல்வாழ்க்கை தூக்கத்தை விரும்பக்கூடிய ஜாதகனாக அந்த ஜாதகன் இருப்பான் என்று கூட சில நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 12 இடம் தீதுபடாமல் இருந்து 12 இடத்து கிரகம் 4 இடம் 9 இடம் ஆகிய இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பையும் அந்த ராசிகளினுடைய தொடர்பையும் பெரும்பட்சத்தில் உயர்ந்த நிம்மதியான மகிழ்ச்சியான தூக்க சுகத்தையும் இல்லற வாழ்க்கைக்கு உரிய சயன சுகத்தையும் ஜாதகன் பெற முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல சாஸ்திரங்களிலே இருந்து கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.